ஹாய், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு டெம்பிள் ட்ரிப் போயிருந்தேன். அதாவது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. அப்போ பார்க்கும்போது என்னென்னா, நிறைய கோயில் வாசலில் நிறைய டாக்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த கோயில் வெளியே வர்றவங்க டீ குடிப்பாங்க. ஸோ அந்த டீ கடைலாம் நம்பி நிறைய டாக்ஸ் இருக்குது. நிறைய சின்ன சின்ன ஊருக்கு போகும்போது கூட அங்கே நிறைய நாயெல்லாம் இருந்தது. என்னென்னா இப்போ நிறைய பேர் டாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா மெயினாக பெசன் நகர் பீச், ஸோ அந்த மாதிரி நிறைய மெயினான பிளேஸாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா, இப்போ வந்து வேளச்சேரி, ஆவடி, அம்பத்தூர், பாடி இந்த மாதிரி ஏரியாலேயே நிறைய டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில், அதாவது மெயின் ரோட்டில், அந்த ECR ரோட்டில், அந்த மாதிரி நிறைய ரோட்டில் வந்து டாக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்தந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போகாமலே அந்த உங்கள் ஏரியாவில் சுற்றி இருக்கிற டாக்ஸுக்கு உங்ககிட்ட இருக்க சாப்பாடு கொஞ்சம் போட்டிங்கனாலே போதும். இந்த டைமில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. முடிஞ்சால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா வந்து டாக்ஸ்க்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு கேட்க முடியாது. நம்மளாவது பசிக்குதுன்னு சொல்லலாம், யார்கிட்ட கேட்கலாம், வாய் இருக்குது பசிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் நான் டாக்ஸ்க்கு வந்து அதிகமா பேசி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போகாமல் உங்கள் ஏரியாவில் இருக்க டாக்ஸுக்கு நீங்கள் பண்ணாலே வந்து என்னென்னா, அதுவே வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க, எல்லா சைட்லுமே இருக்கிறவங்க, ECR ரோட்டில் நிறைய டாக்ஸ் இருக்குது, மெயின் ரோட்டில் நிறைய டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் பக்கத்தில் ஏதாவது டாக் இருக்கும், ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் சாப்பாடு, உங்கள் வீட்டு வெளியே சாப்பாடு, தண்ணி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.